வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் மண்ணீரல் சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மண்ணீரல் சூப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. மாதத்தில் ஒரு வாட்டியாவது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மண்ணீரல் சூப் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஈரல் சூப் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈரலை க்ளீன் பண்ணிப்போம். இதுக்கு மேலே வந்து வெள்ளை கலரில் தோல் இருக்குது பார்த்தீங்களா, இது சாப்பிடும்போது கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக நிதானமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதோடைய ஃப்ளஷ்ஷு வந்து கிழிஞ்சு இதுக்குள்ளே இருக்கிற ரத்தம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளத்தோலை இல்லாத மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரில் நம்ம வந்து கட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்காக நீட்டாக நான் வந்து இதை மூணாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக மூணாக கட் பண்ணதன் பிறகு இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸையும் எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஈரலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து சூப்பில் ஈரல் போடுவாங்க. சில பேர் சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க அண்ட் சில பேர் வந்து பெருசாக கட் பண்ணி போடுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணிக்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து பெருசாகவோ இல்லைனா சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ண ஈரலை எடுத்து சைடில் வச்சுப்போம். இங்கே ஒரு பேனில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு கடைசியாக இதை நான் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த நாலு இன்க்ரீடியண்ட்டுமே லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து இது காந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நாலு இன்க்ரீடியன்ட் தான் இந்த சூப்புக்கு வந்து நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். இந்த நாலு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதன் பிறகு இதை ஆற விட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுன நாலு இன்க்ரீடியண்ட்டும் நான் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிறேன். இது நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு. இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா இது திறக்கும் போதே கம கமன்னு வாசனை வருது. இதை சைடில் எடுத்து வச்சுப்போம். நீங்கள் குக்கரில் ரஃப்பாக சாப் பண்ண ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ரஃப்பாக சாப் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இடித்த பூண்டு ஒரு அஞ்சு பல், இடித்த இஞ்சி ஒரு 10 to 15 grams, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு, சீரகம், சோம்பு, தனியா பொடி, கட் பண்ணி வச்சுருந்த ஈரலையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதை நான் வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இதை நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 whistles வரைக்கும் வச்சு எடுத்துக்கிறேன். மூணுலேருந்து 4 whistles வரைக்கும் வந்தாச்சு. வந்து திறந்து பார்க்கலாம். நம்ம சேர்த்துருந்த ஈரல் எந்த அளவுக்கு நல்லா வெந்து இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கு இந்த ஈரல். சூப் ரெடி ஆயிடுச்சு. இது சைடில் வச்சுப்போம். இதுக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயம் தாளிப்பு. இப்போ அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு இதில் 1 teaspoon அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சி நல்லா பொன்னிறமாக வந்ததன் பிறகு ஒரு 10 to 15 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரியணும். அதன் பிறகு இதில் 1 teaspoon அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது தான் இந்த சூப்புக்கு நல்ல ஒரு மணமோ நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிட்டு இதை எடுத்து நம்ம வந்து சூப்பில் ஊற்றிப்போம். சூப்பில் ஊற்றினதன் பிறகு ஒரு வாட்டி இதை நல்லா கிளறிக்கோங்க. இந்த சூப் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கறதுக்காக இதில் கொத்தமல்லியிலே நல்லா சிறிதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த சூப் ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக ஒரு பவுலில் நம்ம ஊற்றிப்போம். இந்த சூப்பில் நம்ம ஏற்கனவே வந்து மிளகை மற்ற இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து அரைச்சி போட்டிருக்கோம். ஆனால் அதோடைய மனம் வந்து பாதி போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம நல்லா அது கொதிக்க விட்டுருக்கோம். அதனால் கடைசியாக ஃப்ரெஷ்லி க்ரஷ்ட் பெப்பரை வந்து இது மேலே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து இது குடிக்கும்போது இந்த ஃப்ரெஷ்லி க்ரஷ்ட் பெப்பரோடைய மனம் கூடவே இந்த சூப் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டையும் நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஈரல் சூப் ரெடி. ஒரு சூப்பரான மண்ணீரல் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சூப் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப். இது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கனால உங்கள் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.